அமைச்சர் செந்தில் பாலாஜி இன்று காவேரி மருத்துவமனையில் இருந்து டிஸ்சார்ஜ் செய்யப்பட்டு புழல் சிறைக்கு மாற்றப்பட்டார். செந்தில் பாலாஜிக்கு சிறை மருத்துவமனையில் வைத்து சிகிச்சை அளிக்க முடிவெடுக்கப்பட்டுள்ளது. பண மோசடி வழக்கில் அமலாக்கத்துறையால் கைது செய்யப்பட்டுள்ள அமைச்சர் செந்தில் பாலாஜி திடீர் நெஞ்சுவலி காரணமாக சென்னை ஓமந்தூரார் அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார். பின்னர் தன் மனைவியின் ஆட்கொணர்வு மனுவில் இடைக்கால உத்தரவின் பேரில் காவேரி மருத்துவமனைக்கு இதய அறுவை சிகிச்சை செய்வதற்காக அவர் மாற்றப்பட்டார். இதய அறுவை சிகிச்சை முடிந்து 20 நாட்களுக்கும் மேல் ஆகியும் செந்தில் பாலாஜியின் உடல்நிலை குறித்து எந்த தகவலையும் காவேரி மருத்துவமனை வெளியிடாமல் இருந்தது. சமீபத்தில் செந்தில் பாலாஜியின் மனைவி மேகலா தொடர்ந்த ஆட்கொணர்வு மனுவில் இரு நீதிபதிகள் இருவேறு தீர்ப்பு வழங்க மூன்றாவது நீதிபதி சி வி கார்த்திகேயன் நீதிபதி பரத சக்கரவர்த்தியின் தீர்ப்புடன் தான் உடன்படுவதாக கூறி உத்தரவு வழங்கினார். நீதிபதி பரத சக்கரவர்த்தி தனது தீர்ப்பில் செந்தில் பாலாஜியை 10 நாட்களுக்கு தான் மருத்துவமனையில் வைத்திருக்க வேண்டும் என்றும் அதன் பிறகு அவரை சிறைக்கு மாற்ற வேண்டும் என்றும் உத்தரவிட்டிருந்தார். இப்படியான சூழலில் இன்று மாலை 4:41 TN20 G3523 என்கிற எண் கொண்ட 108 ஆம்புலன்ஸ் மூலம் செந்தில் பாலாஜியை மருத்துவமனையிலிருந்து டிஸ்சார்ஜ் செய்த சிறை காவலர்கள் அவரை புழல் சிறைக்கு அழைத்துச் சென்றனர். புழல் சிறையில் செந்தில் பாலாஜிக்கு முதல் வகுப்பு அறை ஒதுக்கப்பட்டுள்ளது. அதே நேரம் அவர் மேற்கொண்டு சிறை மருத்துவமனை மூலம் சிகிச்சை பெறுவார் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது.